நீங்க சும்மா சும்மா பாக்குறதுனால மட்டும் அவங்க சீக்கிரமா வந்திர மாட்டாங்க. சீக்கிரமாவா? அவங்க இப்ப வந்தாலும் அது லேட் தான். ஆனா அவங்க ஒருவேளை வராமலே போயிட்டாங்கனா? நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். என்னோட இன்விடேஷனுக்கு அவங்க வர முடியாதுன்னு சொன்னாங்கனா சாவ வரவே இருக்கிற மாதிரி. இந்த விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால கண்டிப்பா வந்துட்டே இருப்பாங்க. நீங்க சொன்னது சரிதான். இத பாருங்க அவங்களே வந்துட்டாங்க. அட வாங்க சம்பந்தி. வாங்க வாங்க. வணக்கம். ஏன் இவ்வளவு லேட் ஆயிச்சு? நீங்க எப்ப வருவீங்கன்னு வாசலையே பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாரு. எங்க மாப்ளே காணோம்? அவனுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாதப்ப அவன் எதுக்கு இங்க வர போறான்? என்ன நான் சொல்ல வந்தது என்னன்னா, நாங்க பஞ்சாபி காரங்க இல்லையா, அதனால நிச்சயதார்த்தமோ கல்யாணமோ மாப்ளே எப்போது லேட்டா தான் வருவாரு. ஆ அட மாப்ளே ஒண்ணு அவ்வளவு லேட் இல்ல, அதோ வந்துட்டாரு பாருங்க, வந்துட்டாரு. வாங்க மாப்ளே, வாங்க வாங்க. உங்களை ரொம்ப எதிர்பார்த்து கண்ணே பூத்து போயிடுச்சு. இல்ல நாங்க அப்படியே வந்துட்டு இருந்தோம். ஆமா, இவர் யாரு? யார் இவரா? இவர் வந்து கட்ட பிரம்மச்சாரியாச்சே. சின்ன வயசுல இருந்து கோயில் குளம் பூஜை தான். இவருக்கு பெருசா கல்யாணத்து மேலாம் நம்பிக்கை இல்ல. சோ ப்ளீஸ், இவரை மட்டும் நீங்க அந்த பார்வையால பாத்துறாதீங்க. அட நான் சும்மா தான் கேட்டேன் மாப்ள. அது இல்லாம எனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. தேங்க் காட், தேங்க் காட். நல்லவேளை உங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். ஒருவேளை ரெண்டு பொண்ணு இருந்திருந்தா நீயும் எனக்கு கம்பெனி கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இப்ப என்னடனா அண்ணன் தம்பியா அப்படியே மாறிட்டாங்க. அப்ப கண்டிப்பா மாப்ளைக்கு இவர்தான் தோண மாப்ள. சரி, நான் இப்போ மாப்பிளைக்கு ஆரத்தி எடுக்க போறேன். ஏன்னா என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும் இல்லையா? பொதுவா ஆரத்தி கல்யாணத்துல தானே எடுப்பாங்க. பயப்படாதீங்க, இது வரவேற்கிறதுக்கான ஆரத்தி தான், வேற எதுவும் இல்ல. நான் கேள்விப்பட்டது என்னன்னா ப்ரோ, ஆடை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படிதான் பூஜை பண்ணுவாங்களா? ராச்சி வேற இன்னும் இங்க வரலையே, அவ டைமுக்கு வரலன்னா நான் இங்க பலி ஆயிடுவேனே. இப்படி சொல்லாம கொல்லாம எப்படி அவ போகலாம்? அவளை நான் கூட்டிட்டு போக வருவேன்னு அவளுக்கு தெரியும். நேத்து ஷூட்டிங்க பத்தி எல்லாம் இதுவும் சொல்லலையே. இல்ல டிம்பிள், நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நாங்க மாட்டிப்போம், அங்க வேற ரன்பீர் என்கேஜ்மெண்ட். போன் பண்ணி கேக்குறேன். ஹலோ, ஹாய் பிராச்சி. டிம்பிள், நீ எங்க இருக்க? நான் உன் வீட்டுக்கு வெளியில நிக்கிறேன். நம்ம போகணும்னு உனக்கு தெரியும்ல? இன்னைக்கு ரன்பீரோட என்கேஜ்மெண்ட், உனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். இப்படி சொல்லாம கொள்ளாமல நீ போக கூடாது. நீ எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு வந்துரு. என்னால வர முடியாது பிராச்சி. அப்படி சொன்னா எப்படி? நீ வந்துதான் ஆகணும். ஹே லிசன், நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் உன் வீட்டுக்கு வெளியில நிக்கிறேன், தயவு செஞ்சு வந்துரு. நான் வரதுக்கு லேட் ஆகும். டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீ வா. ஐ அம் வெயிட்டிங் ஃபார் யூ. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கதான் இருப்பேன், நீ வந்துரு. ஆ மாப்ள, சீக்கிரம் வாங்க. முகூர்த்த நேரம் தாண்டி போயிட்டு இருக்கு. வாங்க. எங்க? அட வாங்க, நான் சொல்றேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கு? டெல்லியோடைய பெஸ்ட் கேட்டரிங்கும் பெஸ்ட் டெக்கரேட்டரையும் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அப்புறம் பெஸ்ட் டிஜேவும். முதல்ல வர முடியாத ரொம்ப பிகு பண்ணாங்க. அப்புறம் நான் விஷ்ணுவோட கதையை அவங்களுக்கு சொன்னேன். உடனே விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டாங்க. ஆஃப் கோர்ஸ். ஆ, இங்க பாருங்க, நான் போய் மாயாவை கூட்டிட்டு வரேன். ஆ வாங்க மாப்ள, வாங்க. அட உட்காருங்க மாப்ள. ஆ மம்மி, ரன்பீர் ஜெயிலுக்கு போனப்ப கூட எனக்கு அழுக வரல, ஆனா இப்ப எனக்கு பயங்கரமா அழுக வருது. நான் ரன்பீர் கல்யாணத்தை பத்தி பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டுகிட்டு இருந்தேன், எல்லாம் இப்ப புஸ்ன்னு ஆயிருச்சு. நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? என் பையன் என் பேச்ச மீற மாட்டான், எனக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சேன். இப்ப நீ என்னமா சொல்ல வர? வேற என்ன சொல்றது மம்மி? இங்க பாருங்க, ரெண்டு விதமான கல்யாணம் இருக்கு. ஒன்னு லவ் மேரேஜ், இன்னொன்னு அரேஞ்ச் மேரேஜ். லவ் மேரேஜ்ங்கிறது ஒரு பொண்ணும் பையனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறது. அப்புறம் அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது பேரண்ட்ஸா பார்த்து முடிவு பண்றது. ஆனா இது என்ன டைப் கல்யாணம்னே தெரியலையே. என் பையனும் சந்தோஷமா இல்ல, பெத்தவங்களும் சந்தோஷமா இல்ல. ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். அந்த காலத்துல இன்னொரு விதமான கல்யாணமும் இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, துப்பாக்கி முனையில மாப்பிளையும் பொண்ணையும் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஆனா இந்த இடத்துல துப்பாக்கி எதுவும் காணுமே. ஆனா எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாரும் கண்ண மறைச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இது லவ் மேரேஜ். கம்மனு இருடா, பசங்க எல்லாம் பாக்குறாங்க. இல்ல இல்ல இல்ல, கேரி ஆன். சம்பந்தி, அட வாங்க, நாம உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க. அட வாங்க சம்பந்தி, சொல்றேன்ல. அப்புறம் ஆச்சு,
அம்மா நீங்க நீங்க வரதுக்கு ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? பிராச்சி வந்துட்டே இருக்கா. நான் வர வழியில அவகிட்ட பேசினா. அவள கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லு. இல்லனா பெரிய பெரிய பிரச்சனை. பொங்கு 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 மாயா வர மாயா வர கோ 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 கோ. ஹாய் ஹாய் ரன்பீர், என் கூட கொஞ்சம் வாயே, உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். ஏன் கிட்டயா? போலாமே, லெட்ஸ் கோ. வா போலாம். பாவம் அப்பாவி நல்ல வசமா மாட்டிக்கிட்டான். பாவம் தான் ரன்பீர். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கன்ஃபெஸ் பண்ண போறேன். இப்ப இவ என்னோட தலையில எந்த குண்ட தூக்கி போட போறான்னு தெரியலையே. நீ என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னல, அதாவது உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. ஆனா நான் உன்னை லைக் பண்ணலன்னு உன்கிட்ட சொன்னா அது ஒரு பொய் தான். ஏன்னா அன்னைக்கு லைப்ரரியில நீ என்கிட்ட வந்து பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு எனக்கு உன் மேல, அதாவது உன் மேல, ஐ மீன் ஐ திங்க் ஐ அம் ஃபாலிங் ஃபார் யூ. நீ வேற ஐ ஃபீல் ஐ ஃபாலிங்னு சொல்லிட்டு இருக்க. நான் வானத்துல இருந்து விழுந்த மாதிரி இருக்கேன். குனூர் ஆயிடுவோம் போல இருக்கு. நான் முதல் தடவை வாயை திறந்தேன், அப்பவே மோலை ஸ்டேஷன் கேஸ் ஆயிடுச்சு. ரெண்டாவது தடவை வாயை திறந்தேன், என்கேஜ்மெண்ட்டே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. மூணாவது தடவை வாயை திறந்தேன், இவளுக்கு ஏமல காதல் வந்துருச்சு. இப்போ என்னோட வாழ்க்கையும் நேரமும் மொத்தமா அழிய போகுது. என்னாச்சு? இப்போ நான் வாயை திறக்க மாட்டேனே. ஏதாவது சொல்லு. இங்க பாரு, நான் வந்து உன்கிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருக்கேன். நீ ஏதாவது சொல்லு. ஆரம்பிச்சிருச்சா? இந்த பிராச்சி வேற டிம்பிள கூட்டிட்டு இன்னும் வரவே இல்ல. ஒருவேளை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருவாளோ? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒருவேளை நிஜமாவே லேட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையா போயிடுமே. என்னாச்சு? டிம்பிளோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அப்புறம் பிராச்சி போன் எடுக்கவே மாட்டேங்கறா. ஆன்ட்டி, எனக்கு இப்ப பயங்கர டென்ஷனா இருக்கு. எனக்கும் இப்ப அப்படிதான் இருக்கு. ஹலோ லேடிஸ், நீங்க எதுக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா நம்ம பிராச்சியும் டிம்பிளும்? வாய் மூடு. பப்ளிக்கா இப்படிதான் கத்துவியா? பை தி வே, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ உன்னோட புத்திசாலித்தனத்தை காமிக்காத. எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுற? இத பார்ப்பா, இவ என்கிட்ட கூட இந்த மாதிரி தான் பேசுறா. ஆமா, எல்லா விஷயத்துக்கும் என் கூட சண்டை போடுறா. ஆமா, இத எதுக்கு நீங்க அவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம எல்லாம் ஒரே டீம், இப்படி சொல்ல கூடாது. ஓ, அப்புறம் நானும் ரன்பீரோட தம்பி தான், நானும் இந்த டீம்ல ஒருத்தன் தான், புரியதா? உன்ன டீம்ல சேர்த்துக்கவே ரொம்ப பயமா இருக்கு. நீ ஏதாவது பிரச்சனை பட்டனா? ஆமா ஆமா, நீ மட்டும் எல்லா வேலையும் கரெக்டா செய்வல. ஏய், ரெண்டு பேரும் கொஞ்சம் வாயை மூடுங்க. நீங்க சண்டை போடுறதுக்கு இந்த இடம் தான் கிடைச்சதா சொல்லுங்க. வாயை மூடிக்கிட்டு அமைதியா நில்லுங்க. எனக்கு இப்ப ரொம்பவே பயமா இருக்கு. ஏன்? அங்க கொஞ்சம் பாருங்களேன், அவங்க மூணு பேரும் எப்படி புலம்புறாங்கன்னு கொஞ்சம் பாருங்க. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? அவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடலான்னு தோணுது. அதாவது நம்ம பிளான் இருக்கே, அதனால. இல்ல 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 இல்ல, தயவு செஞ்சு இந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா அவங்க சந்தோஷத்துல டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே அவங்க ஆடலனாலும் அவங்க முகத்துல சந்தோஷம் தாண்டவா ஆட ஆரம்பிச்சிடும். அப்புறம் மாயாவோட அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். நான் என்ன சொல்றேன்னா, இவங்க இப்படியே சோகமா இருக்கட்டும். சரியா சொன்ன. எப்படி? கரெக்டா கேட்டுக்க. ஆ சம்பந்தி, எல்லாரும் இங்க கூட்டிட்டு வாங்க. வாங்க, முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. வாங்க. அட, ரிங் எங்க? ரிங் எடுமா? எடுத்து தரேங்க. அந்த ரிங்க கூட வாங்கிக்கமா. பிராச்சி இப்ப வரைக்கும் வரல, இப்ப நிச்சயம் வேற நடக்க போகுது. பிராச்சி எதை நினைச்சு இப்படி என்ன பழி வாங்குறான்னு தெரியலையே. அப்புறம் கூட பழி வாங்கிக்கலாம் இல்லையா? இந்த என்கேஜ்மெண்ட் நடந்ததுன்னா அப்புறம் அவளை வாழ்க்கை ஃபுல்லா பழி வாங்கிட்டே தான் இருப்பேன். பாரு, மோதிரத்தை ரன்பீருக்கு போட்டு விடு. ரன்பீர் தம்பி, உங்க வலது கையை கொஞ்சம் நீட்டுங்க. பல 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 வலது என்ன? தெரியாதுப்பா எங்களுக்கு. ரைட் ரைட்ல தான் இருக்கும். அட மாப்பிள்ள, கையை நீட்டுங்க. அட கையை நீட்டுங்க மாப்பிள்ள. மா, மோரத்தை போடுமா. மாப்பிள்ள, முகூர்த்த நேரம் முடிய போகுது.
நான் ரிங்க கொண்டு வர மறந்துட்டேன். I'm so stupid. நான் எப்படி தப்பு பண்ணேன்னு தெரியல. I'm sorry. எனக்கு இது முன்னடியே தெரியும். நீங்க சந்தோஷத்துல ரிங்கே மறந்துட்டீங்கன்னு. அதனால தான் நான் முன்னாடியே எக்ஸ்ட்ரா ரிங்க வாங்கி வச்சிட்டேன். அந்த ரிங்க எடுமா. கொண்டு வாமா. இந்தாங்க மாப்ள. ரிங்க மாட்டி விடுங்க. சம்பந்தி, இந்த ரிங்கோட காசு நான் உங்ககிட்ட தான் வாங்குவேன். பொண்ணுக்கு ரிங்க வாங்கி கொடுக்கிறது மாப்பிள்ள வீட்டு சைடோட கடமை. மா, நீ ஓ வலது கையை நீட்டுமா. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. ரன்பீர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்க நான் ஒத்துக்க மாட்டேன். நீ யாருமா? நான் ரன்பீரோட ஒன் அண்ட் ஒன்லி வைஃப். ரன்பீரை கேளுங்க, நான் இருக்கும் போதே நீ இன்னொரு கல்யாணம் எப்படி பண்ணிக்கலாம் ரன்பீர்? அம்மா, டெம்பிளோட குரலுக்கு என்னாச்சு? அப்புறம் இவ ஏன் முக்காடு போட்டிருக்கா? நெவர் மைண்ட், எப்படியோ வந்துட்டால. ஆனால் நான் இவளை பார்க்காம இவ தான் என்னோட வைஃப்னு நான் எப்படி சொல்றது? இங்க பாருமா, எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? நான் ஒன்றும் உளரல, உண்மையதான் சொல்றேன். 6 மாசத்துக்கு முன்னாடி இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னப்பா இது? நான் இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நான் எப்போ உன கல்யாணம் பண்ண? யார் நீ? எனக்கு இவ்வளவு தெரியாது. அட, நீ தான்ப்பா ரன்பீர், நீ ஒன்னும் ரோமியோலாம் இல்ல. அட, நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு இந்த பொண்ணு தெரியாது. இவ என்ன லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்கான்? ஆக்சுவலா அவன், ஆமா இவ தான் என் பொண்டாட்டி, நான் இவளை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்கணும். உங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிட்டேன்னு அவன் சாரி கேட்டிருக்கணும். இவ என்ன வேற மாதிரி சொல்றான் பாரு. இன்னமா புரியல, அவர் தான் உனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாருல. ப்ளீஸ் ஜஸ்ட் கோ. அது எப்படி போக முடியும்? நான் தான் முக்காடு போட்டிருக்கேல்ல, என் முகத்தை பாக்காம உனக்கு நான் எப்படி அடையாளம் தெரிய வரேன் ரன்பீர்? இங்க பாருமா, இதுக்கு முன்னாடி நான் உன்ன பார்த்ததே இல்ல. என்ன நீ யாருனாலும் கூப்பிடாத. இங்க பாரு பிராச்சி, நீ இதுக்கு மேல என்ன ஃபோர்ஸ் பண்ணாத. யார் நீ? என்ன யாருன்னு கூப்பிடாத. நீ என்ன யாருன்னு கூப்பிடாத. இங்க பாரு யார். பாரு, நீ யாருன்னு கூப்பிடாத. இங்க பாரு, நீ யாரா வேணாலும் இரு, ஆனா மரியாதை இங்க இருந்து போகலன்னா. ஒன் செகண்ட் ஆண்டி, ஒன் செகண்ட். இந்த பொண்ணு கிட்ட நான் ஒரு 2 நிமிஷம் தனியா பேசிட்டு வரலாமா? ஆனா ஒன் செகண்ட். இங்க பாரு, யூ கம் வித் மீ. நீதான் என்ன காப்பாத்த வந்தவளோ? இது கூட உனக்கு தெரியலையா முட்டாள்? நீ எப்போ என்கிட்ட வந்து யாருன்னு சொன்னியோ அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன காப்பாத்த வந்தவன. அப்புறம் அது வந்து சரி அந்த பக்கமா, நான் உன்னோட முகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். மாப்பிள்ள, நீங்க என்ன காரியம் பண்றீங்க? இங்க பாருங்க அங்கிள், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் வந்துடுறேன். நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன், அப்புறம் வந்து நம்ம பேசிக்கலாம். சரி, பேசுறேன்னு சொல்லிட்டு ஏன்டா கை பிடிச்சு கூட்டிட்டு போறேன்? பிராச்சி எங்க? பிரச்சி, நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீ பேசுற விதத்தை வச்சுதான் வேற எப்படி? இங்க பாரு, நம்ம டிசைட் பண்ணது என்னது? இங்க இருக்க யாருக்குமே தெரியாத பொண்ணுதான நம்ம டிசைட் பண்ணோம். உன்னதான் எல்லாருக்குமே தெரியும். ஐ நோ, நான் அந்த டிம்பிள் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நீ நம்ப மாட்டே. அவ என்ன சொல்லிருப்பா? அவ முடியாதுன்னு சொல்லிருப்பா? முடியாதுன்னு சொல்லிருந்தா அவளை கட்டி தூக்கிட்டு வந்திருப்பேன். ஆனா அவ வீட்லயே இல்ல. நான் போனதும் சர்வன்ட் சொல்றாரு, மேடம் அவங்க இங்க இல்ல, டெல்லிக்கு வெளியில எங்க ஷூட்டிங்க்கு போயிட்டாலாம். என்ன, இத விட்டுட்டு ஷூட்டிங் போயிட்டாலா? எக்ஸாக்ட்லி. நானும் இப்படிதான் ஷாக் ஆனேன். அப்புறம் நான் அவளுக்கு ஃபோன் பண்ண, அவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? அவ என்ன சொன்னானா, நான் வரேன் ஆனா ரொம்ப டைம் ஆகும்னு சொன்னா. நானும் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சீக்கிரமா வந்தாகணும்னு. உடனே அவ முடியாதுன்னு சொல்லிருப்பாளே. இல்ல, அவ அப்படி சொல்லவே இல்ல. அவ சொன்னா நான் வரேன் ஆனா டைம் ஆகும்னு சொன்னா. சரி பரவாயில்ல, நான் இங்கேயே வெயிட் பண்றேன்னு சொன்னேன். ஆக்சுவலி நான் அவ வீட்டுல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு, நான் இங்க வேற வரணும். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நானே பொண்ணா மாதிரி வந்துட்டேன். ஏற்கனவே நீ பொண்ணு தானே, நீ பொண்ணா மாதிரி என்ன ஆக போது? ஆப்வியஸ்லி நான் பொண்ணுதான், அதாவது உன் ஃபேக் மனைவியா வந்திருக்கேன். புரிஞ்சுதா? பொண்டாட்டியா? ஆனா நீ என்னோட பொண்டாட்டியா மாற முடியும்ல?
ஏ நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? ஆ ஆஃப் கோர்ஸ் நீ என்ன கண்டிப்பா பண்ணிக்கலாம். ஏன் பண்ணிக்க கூடாது? ஐ நோ இங்க இருக்கிற எல்லாருக்குமே என்ன தெரியும். அதனால தான் யாருக்கும் தெரிய கூடாதுன்னு நான் இவ்வளவு பெரிய முக்காடு போட்டுருக்கேன். வெரி ஸ்மார்ட். யூ நோ வெரி ஸ்மார்ட். ஐ நோ ஐ அம் ஸ்மார்ட். நீயும் கொஞ்சம் ஸ்மார்ட்னஸ் காட்ட வேண்டியதானே. அங்க எல்லாரும் முன்னாடி இவள யாரேன்னு எனக்கு தெரியாது தெரியாதுங்கற. ஏ எனக்கு முகத்து பக்கம் எப்படி தெரியும் நீ தான் என்ன காப்பாத வந்திருக்கேன்னு? நீ உன்னோட குரல வேற மாத்தி மாத்தி பேசுன இல்லையா? ஆப்வியாஸ்லி சேஞ்ச் பண்ணி தான ஆகணும். இல்லனா யாருக்காவது தெரிஞ்சிரும்ல? அட்லீஸ்ட் நீ எனக்கு சைகையாவது பண்ணிருக்கலாம்ல. உனக்கே தெரியும்ல என்னோட வாழ்க்கையில எவ்வளவு ஆக்சிடென்ட் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குன்னு. நான் எந்த பொண்ணு கிட்ட பேசினாலும் அந்த பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது. அதனால தான் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. பட் டோன்ட் வரி, நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. நவ ஐ திங்க் திஸ் த டைம். வெளிய போவோம். அப்புறம் நீ என்னோட பொண்டாட்டியா ஆக்ட் பண்ணு. ஓகே. ஆனா நம்ம வெளியில இப்படி போக கூடாது. கொஞ்சம் கலாட்டம் பண்ணனும். ஏன்னா நீ தான் கத்தி கத்தி சொன்னல இவ யாரனே தெரியாது இவ என் பொண்டாட்டி இல்லன்னு. இப்போ இவ என் பொண்டாட்டின்னு சொன்னா சந்தேகம் வந்துரும். இப்போ நீ வந்து ஐயாவோட ஆட்டத்தை பாரு. ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஓகேவா? லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. சரி வா. ஏய் முக்காடு போடு சீக்கிரம் முக்காடு போடு. யாராவது பாத்திர போறாங்க. ஓகே முக்காடு மூடியே இருக்கட்டும். நீ கைய பிடிச்சிட்டு என் பின்னாடியே வானே. ஆமா இங்க என்ன நடக்குது? நாம நிச்சயமே வேணாங்கறோம். ஆனா இந்த ரன்வீர் என்னடான்னா வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கான். இங்க என்ன நடக்குது? வாய மூடு. பாவம் அவன் தான் அந்த பொண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டான் இல்லையா? தேவையில்லாம அவன போட்டு திட்டிக்கிட்டே இருக்கா. மம்மி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அவன் தான் என் புருஷன் சொன்னா என்ன அர்த்தம்? இது எப்படி சாத்தியமாகும்? யாராவது எனக்கு சொல்லுங்களேன். பாரு பல்லவி, எனக்கு தலையே சுத்துது. எனக்கு என்ன தோணுதுன்னா மொத்த உலகமும் என் பையனை தான் துரத்துதோன்னு. என் பையன் முன்னாடி ஓடுறா, உலகம் பின்னாடி துரத்துது. டக் 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 டக். முதல்ல அந்த குண்டு மாயா, இப்ப என்னடா இந்த முக்காடு போட்ட பொண்ணு? யார் அது? இவன் என் பையன் தானே? எல்லாரும் முன்னாடி ஏன் இப்படி காமெடி பண்றீங்க? இந்த நேரத்துல உனக்கு காமெடி தேவையா? பாருங்க மம்மி ஓட்டனா உன்னை உளறத நிப்பாட்டு. அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. விக்ரம் ஸ்டாப் இட். ஓகே இத பாருங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தோணுது. ஆமா எனக்கும் தான். ஆமா எனக்கும் தான். இந்த முக்காடு போட்டுருக்கேன் அந்த பொண்ணு கண்டிப்பா டிம்பிள் கிடையாது. எனக்கும் தான். எனக்கும் அப்படி தான் தோணுது. எனக்கு ரன்வீரை பார்த்தா தான் ரொம்ப பாவமா இருக்கு. எனக்கும் தான். எனக்கும் தான். எனக்கு பயங்கரமா பசிக்குது. எனக்கும் தான். நடக்கும். அம்மா அந்த பொண்ணு டிம்பிள் இல்லனா வேற யாரு? ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. போ வாங்க வாங்க. ஜெனாச்சு. ஏய் தலி போ என்ன காரியம் பண்ற ப்ரோ? ப்ரோ என்ன நடக்குது? நான் சொல்றேன் 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 பா. முக்காடுக்குள்ள பிராச்சி தான் இருக்கா? என்னது? பிராச்சியா? எஸ். மாப்ள மாப்பிள்ள, நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க இல்லையா? அதை எல்லாத்தையுமே நாங்க முழுசா நம்புறோம். உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நீங்க சொல்றதா உண்மையா இருக்கும். எனக்கும் எனக்கும் தான். ஏன்னா என்னுடைய பையன் என்கிட்ட சொல்லாம எதுவும் பண்ண மாட்டான். கண்டிப்பா பண்ண மாட்டான். ஐ லவ் யூ சொல்லும். உன்னோட எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் எனக்கு நல்லாவே தெரியும். முதல்லும் தெரியல. முக்காடு போட்டிருந்தா அதனாலதான் எனக்கு சரியா தெரியல. நாங்க ஆறு ஆறு மாசத்துக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீங்க ஏன் என்னோட பொண்டாட்டி கிட்ட இருந்து என்ன பிரிச்சு சந்தோஷமா வாழ விட மாட்டேன்றீங்க? உங்களுக்கு புரியாதா? சொன்ன கேளு. இது பாருங்க மோதிரத்தை மாத்தி நிச்சயம் வந்துருங்க. இல்ல அட பல்லவி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதுக்காக மாயாவோட மாய வலையில அவனை விளைவிக்கிற? அவன் வாழ்க்கை அழிச்சிடாத. அதான் நானும் சொல்ல வரேன். முகூர்த்த நேரம் முடியறதுக்கு முன்னாடி இந்த நிச்சயத்தை நம்ம முடிச்சிருவோம். நீங்க யாரும் நம்பல. உங்களுக்கு ஆதாரம் வேணும்ல? ஆதாரம் தானே வேணும். ஆதாரம் என்கிட்ட இருக்கு. இதுதான் போட்டோ. அட பிராச்சி, நீ என்ன காரியம் பண்ற? போட்டோல டிம்பிள் தானே இருக்கா? நீ இப்போ மாட்டிக்க போற.
அட்ரா சக்கண்ணா, போட்டோல கூட முக்கோடு போட்டுட்டு தான் இருக்க. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் பிராச்சி. எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. இது 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 போதும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, கல்லுவோட கடையில இருந்து நாங்க மாலை வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் நாங்க கல்யாணம் கட்டிக்கிட்டோம். தாலியும் கட்டினாரு. இப்படி புனிதமான கல்யாணத்தை இப்படி அவமதிக்கிறீங்களே, இதெல்லாம் பெரிய பாவம். ஏய் முக்காடு போட்ட பொண்ணே, எங்களுக்கு எல்லாம் என்ன மூளை இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? நீங்க பாரு, நீ அம்மன் கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல சர்ச்சில் கல்யாணம் பண்ணிருந்தாலும் சரி, நாங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்க முடியாது.